ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலதி சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா பருப்பு உருண்டை குழம்பு. இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு க்ளீன் பவுல் எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு வந்து பருப்பு உருண்டை வந்து குழம்புல போடும்போது அந்த உருண்டைகள் உடஞ்சிரும். நான் உடையாமல் இருக்கிறதுக்கு எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள். இப்போ ஒரு கப் அளவுக்கு நான் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதே கப் அளவுக்கு ஒரு கப்பு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். ரெண்டு ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு டம்ளர் எடுத்தீங்கன்னா ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு, ஒரு டம்ளர் துவரம் பருப்பு ரெண்டும் எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுருவோம். ஊற வச்சுட்டு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், நல்லா ரெண்டு மணி நேரம் ஊறியிருக்கு. தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா ட்ரையாக அரைக்கணும். நான் ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா நம்ம பிசையும் போது இது போட்டு பிசைஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும், அதுக்காக தான். இப்போ மிக்சியில் ஆட் பண்ணிட்டேன். இதோட ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. உருண்டைக்கு தேவையான உப்பு தான் பச்சை மிளகாய், கொஞ்சமாக சோம்பு. இது நம்ம பொடியாக கட் பண்ணி மாவு பிசையும் போதும் போடலாம். இப்போ குழந்தைங்களுக்கு தான் கொடுக்கறதுனால நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடுறேன். சோம்பு இதோடு அரைச்சிங்கன்னா அது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக அரைக்கணும். தண்ணி லைட்டாக தாங்க ஊற்றணும். தண்ணி தேவைப்பட்டால் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம். இப்போ நான் எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்திருக்கேன். நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க அந்த பருப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதோட ரெண்டு சில்லு தேங்காய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம உருண்டைகள் கடிக்கும் போது பல்லில் படும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், அதுக்காக தான். இதையும் நல்லா பிசைஞ்சிருவோம். பிசைஞ்சிட்டு நீங்கள் இந்த டைமில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணல, என் கருவேப்பிலை இல்லாதனால ஆட் பண்ணல. கருவேப்பிலை ஆட் பண்ணிங்க இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எனக்கு சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயத்தையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப வாசமாக சூப்பராக இருக்குங்க. நல்லா ஈவனாக நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம உப்புக்கெலாம் போட்டு அரைச்சிருக்கிறதுனால நல்லா ஈவனாக இருக்கும். இப்போ தேங்காயும் வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ ஒரு 1.5 ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்கான டிப்ஸ் இது தாங்க. இப்போ வந்து நிறைய பேர் வந்து அந்த மாவு வந்து உருண்டைகள் பிடிச்சி ஸ்டீம் பண்ணுவாங்க, இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சிட்டு அப்புறமா குழம்புல போடுவாங்க. அந்த மெத்தட்லாம் வேண்டாங்க, இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சில பேருக்கு அவிச்சாலும் குழம்புல போடும்போது உதிர்ந்துரும்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் நம்ம அரைச்ச மாவை இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1 to 1.5 ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிட்டு லைட்டாக சூடு பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சூடு பண்ணிங்கன்னா ரொம்ப ஹார்டாயிரும். ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி ஈவனாக மிக்ஸ் பண்ணி எல்லா இடமும் நல்லா சூடு வந்தால் போதும். அவ்வளோதான் பாருங்கள், நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகி எல்லா இடமும் நல்லா சூடாயிடுச்சு. நீங்கள் சப்போஸ் தண்ணியை அரைச்சிட்டிங்கனாக்கலும் நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா இழுத்து நல்லா கட்டி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துடும். உங்களுக்கு ஈஸி மெத்தடு, இந்த மெத்தடில் செய்யுங்க. நிறைய பேர் வந்து அந்த உருண்டை குழம்புல கரைஞ்சிருன்றதுனாலே நிறைய பேர் ட்ரை பண்ணுறதில்ல. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா உருண்டைகள் உடையே உடையாது. நான் குழம்புல போட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். அதுக்கான டிப்ஸ் இது தாங்க. அவ்வளோதான், ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ பாருங்கள், கை பொறுக்கிற சூடு வந்தவொடனே நம்ம எடுத்து உருண்டைகளை பிடிச்சி வச்சிடலாம். நல்லா வெடிப்பு இல்லாத அளவுக்கு பிடிச்சிருங்க. வெது வெதுப்பாக இருக்கும்போதே பிடிச்சிருவோம். ரொம்ப ஆறிட்டுனா உங்களுக்கு உருண்டை பிடிக்க வராது. அவ்வளோதான், இப்போ நம்ம தனியாக பிடிச்சி எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், கொஞ்சமாக மாவு எடுத்து உங்கள் சைஸ்க்கு எடுத்த பெரிய சைஸும் பிடிச்சிக்கலாம், சின்ன சைஸும் பிடிச்சிக்கலாம். உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கோங்க. இப்போ இருக்கிற எல்லா மாவுலேயும் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். இப்போ இருக்கிற எல்லா மாவுலேயும் நான் உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். இது இருக்கட்டும். இப்போ குழம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த குழம்புல போட்டாலும் நான் கரையவே கரையாதுங்க. இப்போது அதே பேனில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிடலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஜீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வெந்தயம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. எல்லாருக்குமே பிடிக்கும் உருண்டை குழம்பு. இப்போ கடுகு நல்லா புரிஞ்சிருச்சு. நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 100 போல் சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைனாலும் பெரிய வெங்காயமே ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும். உப்பு போட்டுருவோம். வெங்காயம் வதங்குற அளவுக்கு உப்பு போட்டுடலாம். இப்போது 5-6 பல் பூண்டை 2-2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிடுவோம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கட்டும். அது வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம்.
மூடி வச்சு வதக்குனீங்கன்னா சீக்கிரமாக வதங்கிரும். அவ்வளோதான், நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிருச்சு. இப்போ மசாலா பாத்திரலாம். இன்றைக்கி 3 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் போல் பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். அந்த தண்ணி இதில் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம குயிக்காக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுவோம். தண்ணி ஊற்றிட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு 1-2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம உருண்டை ஆட் பண்ணலாம். இந்த டைமில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். முன்னாடி நம்ம மிக்ஸி அரைச்ச அதே ஜாரில் 1-2 சில்லி தேங்காவும் 1/4 ஸ்பூன் சோம்பு ஜீரகம் போட்டிருக்கேன். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. நம்ம வச்சுருக்க உருண்டைகள்லாம் அதில் ஆட் பண்ணிடுவோம். இந்த மெத்தடில் செய்யுங்க, கண்டிப்பாக உருண்டைகள் உடையாது. எல்லா உருண்டைகளும் ஆட் பண்ணியாச்சு. இது 1-2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். உருண்டைலாம் பாருங்கள், உடையாமல் வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் ஆட் பண்ணிடலாம். தேங்காய் விட ஜீரகம் சேர்த்து அரைங்க. அப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், அது வாசமாக இருக்கும். அவ்வளோதான், தேங்காய் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். 1-2 நிமிஷம் கொதித்தா போதும். உருண்டை குழம்பு நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், 1 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ கடைசியாக கொத்தமல்லி தூவி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம உருண்டை குழம்பு குயிக்காக ரெடி ஆகிடுச்சு. இந்த மெத்தடில் செய்யுங்க, உருண்டை குழம்பு ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், நம்ம உருண்டை குழம்புலாம் நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. உருண்டைகள்லாம் உடையாமல் வந்திருக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.